உண்மையும் நேர்மையும் ஒரே கோட்ல இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா அதனோட வித்தியாசங்கள் கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கும் போதுதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். வணக்கம், நான் ரோஜாராணி. கடந்த 17ஆம் தேதி தனுஷ் அவர்கள் தன்னோட மனைவியை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வாழ போறதா ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஐஸ்வர்யாவும் அது ஆமா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு டாப்பஸ்ட் ஒரு ஹீரோ வந்து தன் மனைவியை விட்டு பிரிஞ்சு இருக்காங்க அப்படிங்கறது ஒரு வைரலான விஷயம்தான், ரொம்பவே ஒரு பேசக்கூடிய விஷயம்தான். அதுக்கு நம்ம வந்து தடைகள் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க ஒரு செலிபிரிட்டின் போது அவங்களோட லைஃப பத்தி எல்லாருமே தெரிஞ்சிருக்காங்க. அவங்க கல்யாணத்தை எப்படி எல்லாரும் பாராட்டினாங்களோ அதே மாதிரி டைவர்ஸ பத்தின விமர்சனங்கள் கொடுக்கதான் செய்வாங்க. இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது கிடையாது. நடிகர் நடிகைகளுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சிட்டு நண்பர்களா இருக்கிறது வந்துட்டு ரொம்ப காலமாவே இருந்துட்டு இருக்கு. நடிகை சீதாவா இருக்கட்டும், நளினியா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே பிரிஞ்சு இருக்காங்க. இன்னமும் ஆனாலும் தன்னோட கணவனுக்கு ஏதாவது ஒண்ணுனாலோ ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்னாலோ சேர்ந்து அவங்க ஒன்னா இருந்து பண்றது இது எல்லாமே நார்மலா நடந்துட்டு இருக்கு. நீ ஆயிரு, நானா இருந்துக்கிறேன், இது கடையில நம்மளுக்குள்ள ஃபேமிலி நம்ம பசங்களோட ஒர்க் நம்ம வந்து சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்கவுங்க அவங்க லைஃப லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பீரியட்ல நடந்த டிவோர்ஸுக்கான ரீசன்ஸ் எந்த மாதிரி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த நடிகர் நடிகர்களா இருக்கட்டும், அன்னைக்கு இருக்கிற பொதுவான ஒரு ஆண்களோட கண்ணோட்டமே எப்படி இருந்துச்சுன்னா, நீ நடிச்சது போதும், உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இனி வீட்டோட இருந்து நம்மளோட ஃபேமிலி நம்மளோட லைஃப பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ள அவங்க உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்த நடிச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே ஒரு பிரேக்கப் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி அது எல்லாமே செட்டில் ஆயிட்டு, பாத்தியா இவங்க இப்படி ஆயிட்டாங்க, பாத்தியா அவங்க அப்படி ஆயிட்டாங்க, நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய லாங் கேப் கிடைச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்களை பாக்குற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த காலத்துல வந்து சோசியல் மீடியாஸ் ஆக்டிவா இல்ல, இவ்வளவு மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியே வந்தது இல்ல, அதனால நம்ம அவங்க எல்லாருமே வந்து ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தோம். ஆனா அன்னைக்கு இருந்த லேடிஸ்க்கும் இதே ஸ்ட்ரெஸ் தான் இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. அவங்க எல்லாருமே டிவோர்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் நடிக்க வந்தாங்க. சீதா மேடமா இருக்கட்டும், நளினி மேடமா இருக்கட்டும், அவங்க திரும்பவும் கம் பேக் வந்துட்டு அவங்களோட ரோல்ஸ அவங்க அழகா பண்ணி நல்லாவே இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க நடிகர் நடிகைகள் வந்து ரொம்பவே பிராட் மைண்டடா தான் திங்க் பண்றாங்கன்னு சொல்லணும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்கிறியா நடிச்சுக்கோமா, ப்ரொடியூஸ் பண்றியா பண்ணிக்கோமா, டைரக்ஷன் பண்றியா பண்ணிக்கோமா, உனக்கு என்னென்ன வேணும் சொல்லுமா நானே சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் இந்த கேட்டகரியில எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. சரி, நடிக்கிறதுக்கோ டைரக்ஷன் பண்றதுக்கோ ப்ரொடக்ஷன் பண்றதுக்கோ இல்ல உன்னோட கரியரை நோக்கி நீ போறதுக்கோ இங்க ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னாலும், அதை தாண்டி இவங்களுக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ற அளவுக்கு பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்மளோட புத்தி எங்க போகும்னா ஸ்ட்ரைட்டா தப்பான விஷயங்களை நோக்கி மட்டும்தான் போகும். இது நிறைய பேரோட கவனத்தை ஈர்க்கறதுக்கா இல்ல அவங்களோட மென்டாலிட்டியானே தெரியல. எவ்வளவு ஒரு கேவலமான விமர்சனம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஒரு கேவலமான விமர்சனங்கள், இதுல எந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. சி, மீடியாவை பொறுத்த வரைக்கும் பொதுவா அந்த சோசியல் மீடியாவா இருக்கட்டும் மீடியாவா இருக்கட்டும், ஒரு நெகட்டிவான விஷயத்த எல்லாரும் பாக்குறாங்க அப்படிங்கறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாவே பேசி 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 இந்த விஷயத்த ஃபுல்லா மொத்த பேரோட கவனத்தையும் நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கறது தான் என்னோட ஆழமான ஒரு கருத்து. அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான விமர்சனம் கொடுக்கறவங்களுக்கு நாம கொடுக்கற ஆதரவு நம்மளோட வியூஸ் அவங்க நினைச்சுக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கறது அவங்களுக்கு புரியல. முகம் சுழிச்சுக்கிட்டாலும் அந்த என்னத்தான் பேசுறாரு அப்படின்னு நம்ம போய் பாக்குறதாலதான் இது இன்னும் வியூஸ் ஏத்துறதா நினைச்சுக்கிட்டு இவங்க இன்னும் அசிங்க அசிங்கமா பச்சை பச்சையா பேசிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல இந்த மாதிரியான சோசியல் மீடியாஸ் இல்லைன்னாலும் கிசு கிசுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில வர ஆரம்பிச்சது எதமோ உண்மைதான். ஆனா அன்னைக்கு யோசிச்சு பயந்து மறைமுகமா போட்ட கிசு கிசுக்கள் எல்லாம் இன்னைக்கு ஓப்பனா இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தைரியத்தை இவங்களுக்கு எல்லாம் யார் கொடுத்துருக்காங்கன்னு தான் தெரியல. பத்திரிகைக்காரங்கன்னா என்ன வேணா பேசிடலாமா? ஃபர்ஸ்ட் அவங்க குடும்பத்தை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு, என் பொண்ணு இப்படி நடந்துக்கிறா, என் பையன் இப்படி நடந்துக்கிறான், நான் இப்படிப்பட்டவன், என் பொண்டாட்டி இப்படிப்பட்டவன்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த குடும்பத்தை பத்தி விமர்சனம் பண்ணா அது நியாயமானதா இருக்கும்? ஒரு தப்பான விமர்சனம் ஒரு வேகமாகவும் இவ்வளவு கேவலமாகவும் இவ்வளவு சீக்கிரமா வைரலாகவும் பரப்பப்படுது அப்படின்னா, அவங்களுக்கு நாம கொடுக்கற ஆதரவு அப்படின்னு நினைக்கிற அந்த வியூஸ குறைச்சாலே போதும், இவங்க இப்படிப்பட்டவங்க தானா அப்படின்னு ஒதுக்கி வச்சாலே போதும், இங்க நிறைய அசிங்கங்கள் அழிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இங்க நிதர்சனமான ஒரு. எம்ஜிஆர் காலத்துல ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வந்து ஓட்டு கலெக்ட் பண்ணலாம்னு போயிருக்கும் போது அதுல ஒரு லேடி வந்து சொன்னாங்க, நீ யார வேணா நம்பு,
நம்பியார மட்டும் நம்பிராரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா உண்மையிலேயே நம்பியாரும் எம்ஜிஆரும் எவ்வளவு க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறது அவங்களுக்கு தான் தெரியும். அன்னைக்கு சோசியல் மீடியாஸ் இல்ல, அன்னைக்கு அவங்க பார்த்தது ஒன்லி இவர் ஹீரோ அவர் வில்லன் அவ்வளவுதான் தெரியுமே தவிர அவரை பத்தி அந்த கேரக்டர் கூட உங்களுக்கு தெரியாது. அவர் எவ்வளவு நெகட்டிவா காட்டுறதுக்காக லைட் எல்லாம் போக்கஸ் எல்லாம் வச்சுக்கிச்சு அவங்க நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டி அதை உண்மையு நம்ம மக்கள் தான் நம்மோட முன்னோர்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால ஓப்பனா என்னோட ஃபேமிலியில இதுதான் பிரச்சனை, இதனால நாங்க பிரியறோம்னு இவ்வளவு ஓப்பனா சொல்லும் போது அதையும் தாண்டி அந்த வீட்டுக்குள்ளவே போயிட்டு டெய்லி அவங்க கூடவே வந்து உட்காந்து பார்த்தா மாதிரி ஒரு கதையை கிரியேட் பண்ணி சொல்றீங்களே, இத நம்ம எப்படி இவங்களை எப்படி நம்ம விமர்சிக்கிறதுன்னு தெரியல. அதுலயும் குறிப்பா இந்த தனுஷ் ஐஸ்வர்யாவோட ஸ்டோரிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய காமெடி ஸ்டோரிஸ் தான் வெளியே வருது. ஒரு முறை வந்து ஐஸ்வர்யா வந்து அமெரிக்கா போயிருந்தாங்களாம், டிடி வந்து நைட் மிட் நைட் வந்து தனுஷ் வீட்டுல இருந்தாங்களாம், ஐஸ்வர்யா வரத பார்த்துட்டு தனுஷும் ஐஸ்வர்யாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம், அதனால டிடி வந்து எதுவுமே பேசாம மிட் நைட்டு அவங்க வெளியே கிளம்பி போயிட்டாங்களாம். ஏங்க இது என்ன பக்கத்து வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு நடக்கிற விஷயமா இது? இந்த வீட்டுக்குள்ள வாட்ச்மேன் இல்லையா இல்ல கேமரா இல்லையா, வந்து போறது ஐஸ்வர்யாவால கண்டே பிடிக்க முடியாதா, அமெரிக்கால ஏர்போர்ட்ல இறங்கி அங்கிருந்து இவர் கார் அனுப்ப மாட்டாரா, இவங்க வர்றது இவங்களுக்கு தெரியாம போயிடுமா, என்ன லெட்டர் போட்டாங்க வராங்க, ஒரு போன் கால் இருக்காதா, கதை கட்டுறாங்க, ஒரு காமெடி, இதெல்லாம் வந்து அந்த காலத்துல கிசு கிசுக்கள் எழுதும் போது என்ன வேணா எழுதலாம் அப்படின்றத காலத்திலேயே ரீசெண்டா எழுதும் போது இதெல்லாம் நம்புற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு இதெல்லாம் கேட்கும் போது சத்தியமா சிரிப்பு தான் வருது. சில ரீசன்ஸ் எல்லாம் கேட்கும் போது ரொம்ப சிரிப்பா இருந்தது. அதாவது அமலா பால் அவங்களோட வைத்தறிச்சல், சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் பிரிஞ்சதுக்கான காரணமே இவர் தான், இவங்க எல்லாரோட சாபம் தான் பிரிஞ்சிட்டாங்க. ஒண்ணு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்து கொடுத்தாங்க, அதனால ஈகோ கிளாஷ் அப்பவே வந்துருச்சு. ரெண்டு இதெல்லாம் எவ்வளவு கேவலமா எவ்வளவு காமெடியா இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி தரல, அதனால சப்போர்ட் பண்ணல, அதனாலதான் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துச்சு. இது எல்லாமே ரொம்ப சாதாரணமா ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு நார்மல் திங்கிங்கான ஒரு ரீசன்ஸ். இது வந்து ஒரு செலிபிரிட்டியோட வீடு, இது வந்து இதுல வந்து இப்படிதான் ஒரு ரீசன் இருக்கும் அப்படிங்கறது வந்து நம்மளால வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பணம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஈகோ கிளாஷ் பாத்துருந்தாங்கன்னா அப்பவே அவங்க வயசு வித்தியாசம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம டீப்பா திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா ரீசனே கிடையாது அப்படிங்கறது நமக்கே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இவங்களை பத்தின விமர்சனங்கள் யார் யார் என்ன மாதிரியான சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதுக்காக ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் நான் பாத்துட்டேன். ஏற்கனவே அன்னபூரணியோட விஷயத்துல ஏற்கனவே ஒரு சேனலை பார்த்து அந்த விஷயத்தை தான் நான் போட்டிருக்கேன், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அதுக்கு பேரு தான் கேஸ் ஸ்டடி. அதே மாதிரிதான் எல்லாருமே பண்ணுவாங்கன்றது இன்னைக்கு பைல்வான் ரங்கநாதன் அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, நான் ஒரு கேஸ் எடுத்தா அதை படிச்சு பார்ப்பேன், கேட்டதை விசாரிச்சுட்டு தான் பண்ணுவேன், இது பேர் தான் கேஸ் ஸ்டடி. இதுதான் அதாவது ஒரு ரிப்போர்ட்டர்னா ஒன்று கண்டுபிடிச்சுதான் போடணும்னு அவசியம் இல்லை, மற்றவங்க கண்டுபிடிச்சதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்றவங்களும் ரிப்போர்ட்டர்ஸ் தான். அந்த விதத்துல தனுஷ் ஐஸ்வர்யாவோட கேஸை பத்தி என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு சேனல்ஸை நான் பாக்குறேன். ஏன்னா பர்சனல கொஞ்சம் ஒர்க் இருந்ததால என்னால இதுல எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இந்த கேஸ் ஸ்டடி பண்ணும் போது பைல்வான் ரங்கநாதன் அவரோட வீடியோவை நான் பார்த்தேன். பொதுவாக அவரோட வீடியோவை நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பேட் வேர்ட்ஸ் நெகட்டிவ் எல்லாம் நான் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவேன், கமெண்ட்ஸில் வந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் இவரோட பேச்சு ஆல்ரெடி எனக்கு பிடிக்காது, ஷார்ட்ஸில் ஒரு வாட்டி தான் நான் பார்த்தேன், அதுலேருந்து எனக்கு அவரோட விமர்சனங்கள் பிடிக்காமே போயிடுச்சு. ஆனால் இவங்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து ஷகீலா வந்து பைல்வான் ரங்கநாதன் இன்டர்வியூ பண்ண வீடியோவை ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். அப்படியே இவர் சொல்லியிருக்காரு இவங்களை பற்றின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அடேங்கப்பா வாட் அ கிரேட் மேன், சான்ஸே இல்லைங்க. ஆனா அவரு இவர் எத்தனை ஃபேமிலிக்குள்ள போயிட்டு எத்தனை அவதாரம் எடுத்து தனித்தனியா இருந்து ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒருத்தருத்தவ பக்கத்திலயும் இருந்து பாத்துட்டு வந்தாரு அப்படிங்கறது தான் இங்க புரியல நமக்கு. இந்த சீக்ரெட் என்னதுன்னு தெரிஞ்சதுன்னா நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிப்பாங்க. அவரோட கருத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அப்படி இருந்தது. நான் ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி நேர்மையும் உண்மையும் ஒரே கோட்டில் இருக்கா மாதிரி தான் தெரியும், ஆனா உத்து பார்த்தாதான் அதனோட வித்தியாசங்கள் தெரியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உண்மையை பேசுறேன்றதை கொஞ்சமாவது நேர்மையா பேசணும். கொஞ்சம் கூட நேர்மை இல்லாம உண்மை பேசுறேன் அப்படிங்கறதுக்காக ஏதேதோ கதையெல்லாம் வந்து கொண்டு வந்து பேசி அசிங்கப்படுத்தி இதனால உங்க மேல இருக்கிற மரியாதை சுத்தமா போயிடுதுங்கிறத அவருக்கு யாராவது சொல்லி புரியவீங்க. அன்னைக்கு இன்னும் 3 days முன்னாடி ஷகிலா மேம் வந்து சொல்லியிருந்தாங்க, பட் இதுக்கப்புறம் ஒரு குறைச்சிக்கிட்டா நல்லது அப்படிங்கறது தான்
என்னோட தாழ்மையான கருத்தும் கூட. அவர் சொன்ன பாயிண்ட் ஒரு சிலது நான் சொல்றேன். தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் 7 வருஷம் வயசு வித்தியாசமா, 1.5 வருஷம் வித்தியாசங்க. 1.5 வருஷம் ஐஸ்வர்யா வந்து பெரியவங்க, தனுஷ் வந்து சின்னவர். January 1st, 1982 ஐஸ்வர்யாவோட பர்த்டே, 28/7/83 வந்து தனுஷோட பர்த்டே. ஸோ 1.5 வருஷம் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். யாரெல்லாம் தப்பு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, லதா தப்பு, ஐஸ்வர்யா தப்பு, சௌந்தர்யா தப்பு, தனுஷ் தப்பு, ரஜினி தப்பு, யாருதான் கரெக்டா இருக்காங்க? ஐஸ்வர்யா தனுஷ் 3 மூவியை வந்து கணவனை வச்சு அவங்க டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல ஸ்ருதி ஹாசனோட ரொம்ப நெருங்கி பழகினதால அவங்க அப்பவே தனுஷை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவர்கிட்டதான் போயிட்டு ஒப்பாரி வச்சு அழுது என் லைஃபை காப்பாத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு. நீங்களும் சினிமால தானே இருந்திருக்கீங்க. சிம்பிளான ஒரு லாஜிக் எடுத்துப்போமே, ரொம்ப க்ளோஸா நெருங்கி பழகினா கட், இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு டைரக்டர் சொன்னா நடிகர் கேட்டுதான் ஆகணும். அதுலயும் குறிப்பா தனுஷை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களோட டைரக்ஷன்ல தலையிடவே மாட்டாராம். அது வந்து பெரிய பெரிய டைரக்டர்ஸே சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தாம் மனைவி தானே அப்படிங்கறதுக்காக அவரோட அந்த டைரக்ஷன்ல தலையிட்டு பண்ணியிருந்தாலும் விமர்சனங்கள் அன்னைக்கே ஆரம்பிச்சு இருக்கும். அன்னைக்கே இந்த படப்பிடிப்பு பாதியில நிறுத்தப்பட்டு இருக்கும். இது முழுசா வெளியே வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரியான விமர்சனங்கள் கொடுக்கறது வந்து சில்லித்தனமான ஒரு பிஹேவியரா தான் தெரியுது. ஏன்னா அதுல ரொம்ப நெருக்கமான காட்சிகள் இருந்தது என்னமோ உண்மைதான், பட் அதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு டைரக்டருக்கு 100% ரைட்ஸ் இருக்கு. ஒரு சீன் சரியா வரலனாலும் அது எத்தனை டேக் கொண்டு போவாங்க அப்படிங்கறது வந்துட்டு ஒரு சினிமால இருக்க உங்களுக்கே புரியலன்னா அப்ப சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? இன்னொரு ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொன்னாருங்க. தனுஷும் ஐஸ்வர்யாவும் அவங்க பசங்களை கூப்பிட்டு அமெரிக்கா போனாங்களாம். அங்க போயிட்டு என்ன பிரச்சனையோ தெரியலையா, அவங்க மட்டும் தனியா இங்க வந்துட்டாங்களாம். இவங்க வந்த நேரம் பார்த்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சான், இவங்க கூடவே இருந்து பாத்துக்கிட்டாங்களாம். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அங்க பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க இங்க கிளம்பி வந்ததே, அவங்க அதுக்காகத்தான். அதுக்குள்ள அங்க பிரச்சனை தான் பண்ணிட்டு வந்தாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம் தவறு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு ரூல்ஸ் ஒண்ணு போட்டிருந்தாரு, என்னன்னா கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் புருஷன் வீடு மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தம், அப்பா அம்மா வந்து ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்து போற மாதிரி தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்க பையன் வீட்டுல இல்லனா உங்க பொண்ணு வந்து பாத்துக்கிட்டா நீங்க இதே வார்த்தையை சொல்லி திருப்பி அனுப்புவீங்களா? ரஜினிகாந்துக்கு இருக்கிறது ரெண்டுமே பொண்ணுங்க. இதுல பொண்ணு வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னா பெண் பிள்ளைகளை மட்டும் பெத்தெடுத்த பெற்றோர்கள் அனாதையா ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறது தான் கரெக்ட்னு சொல்ல வர்றாரு அவரு. தனுஷ் ஆரம்பத்துல நாத்திகவாதியா இருந்தாரு, அப்புறம் சடனா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு, கடவுள் பக்தியோட போயிட்டாரு. தனுஷோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கூட நான் பாத்திருக்கேன், கடவுளோட பிளஸிங்ஸ்ல அப்படிதான் அவர் சொல்லுவாரே தவிர அவர் நாத்திகமா இருந்த மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபுமே இங்க கிடையாது. ஓஎஸ் கார்டன்ல வந்து 150 கோடிக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து கஸ்தூரி ராஜாக்கு ஏற்பட்ட கடனை அடைக்கிறதுக்கு ரஜினி சப்போர்ட் பண்ணல, இந்த வீடு கட்டுறதுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணல. ஏங்க, அவரு ஒரு படம் நடிச்சாலே நிறைய கோடிங்க. இன்னைக்கு என்ன சொல்றது, 3 படம் நடிச்சா அவர் அந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டு போயிடுவாரு. என்னமோ ஒரு தினக்கூலிக்கு போற மாதிரி இல்ல பேசுறீங்க. கஸ்தூரி ராஜா வாங்கின கடனுக்கு ரஜினி வந்து சப்போர்ட் பண்ணாம போயிட்டாரு. யாரும் யாரையும் எதிர்பார்த்தெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களை விமர்சனம் பண்ற மாதிரி இவ்வளவு பெரிய இடத்த வந்து நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கொடுக்கற ரீசன்ஸ் ரொம்ப சில்லித்தனமா இருக்கு அப்படிங்கறது மட்டும்தான் இங்க என்னோட கருத்து. இடையில ஐஸ்வர்யாவையும் அனிருத்தையும் மிங்கிள் பண்ணி பேசினா இருப்பாருங்க. ஐயோ ராமா, என்ன சொல்றது, அனிருத்தோட அத்தை பொண்ணுதான் ஐஸ்வர்யா. சின்ன வயசுல இருந்தே க்ளோஸா முகத்தோட முகத்தை வச்சு அவங்க போட்டோ எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க க்ளோஸ்னா அவங்க ஏன் தனுஷை புடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அவ்வளவு க்ளோஸ்ன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அப்பா அனிருத்தியா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. வயசு வித்தியாசம் பெருசா இவங்க தான் பார்க்க மாட்டேங்கிறாங்களே. 7 வருஷம்னு நீங்க தானே சொன்னீங்க, அப்ப இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அன்னைக்கு அவங்க அவ்வளவு க்ளோஸா இருந்தது தெரியாம இடையில ஒரு நாள் தான் தனுஷோட ஐஸ்வர்யாவோட அனிருத் க்ளோஸா இருந்ததை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தனுஷ்க்கும் அனிருத்துக்கும் சண்டை வந்து பிரிஞ்சிட்டு அவங்க படத்துக்கு இவங்க மியூசிக் போடுறது இல்லையா, குழந்தை சொல்ற மாதிரி இருக்குங்க ரீசனு. சரி, இன்னைக்கு வந்து கேஎஸ் ரவிக்குமாரோட மூவில ரஜினி சார் நிறைய நடிச்சிருக்காரு, கமல் சார் நிறைய நடிச்சிருக்காரு. அதுக்காக கேஎஸ் ரவிக்குமார் மூவிலேயே மட்டுமே தான் நான் நடிப்பேன் நான் சொல்றாரு. இன்னைக்கு வர இளம் இயக்குநர்களுக்கும் அவங்க வாய்ப்புகள் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ஒரு டீம் சேர்ந்ததுன்னா அந்த டீம் மட்டுமே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும்ன்றது இங்க எந்த வித கட்டாயமும் கிடையாது.
பொதுவா அப்படி பண்ணுவாங்க, ஒரு ரெண்டு மூணு மூவி பண்ணுவாங்க, அது ஒரே மாதிரியான ஸ்டைல்ல வர ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அடுத்த லெவல்ல போவாங்க, இவங்க இந்த பக்கம் வேற லெவல்ல போய் பார்ப்பாங்க, வேற ஏதாவது ஒரு காம்போ வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் என்னங்கிற சம்பந்தம், அது ஒரு கேவலமான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு உங்களால எப்படி வாய் கூசாம சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல. அதோட விட்டாரா, அமலா பாலுக்கு டிவோர்ஸ்க்கு காரணம் தனுஷ் தான் அப்படின்னு காரணங்கள் சொல்லும் போது ஐஸ்வர்யா ரொம்ப கோவப்பட்டாங்களாம். இதுக்கு காரணமா தான் தனுஷ் வந்து அவர்கிட்ட ஆசையா பேசாம பழகாம விட்டுட்டாராம். நீங்க அவ்வளவோ க்ளோஸா இன்னும் பாத்திருக்கீங்க, அவங்க ரெண்டு பேரும் பெட்ரூம்ல உட்காந்து பேசுறது பழகிறது இல்லாம பாத்திருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ பெட்ரூம் வரைக்கும் விடுற அளவுக்கு உங்களுக்கு அங்க பவர் இருக்கா, கிரேட். அந்த காரணத்துக்காக ஐஸ்வர்யா வந்து மதுவுக்கு அடிமை ஆயிட்டாங்களாம், டெய்லி நைட்ல குடிச்சிட்டு இருக்க ஆரம்பிச்சாங்களாம். ஷோ அவங்க என்ன பியரும் பட்டசாரமா குடிக்க போறாங்க, அப்படியே பார்த்தது பாத்தீங்க என்ன சரக்குன்னு பார்த்து சொன்னீங்கன்னா அவங்க எவ்வளவு அடிமையா இருக்காங்க, அவங்க எவ்வளவு சீக்கிரத்தை காப்பாத்தி கொண்டு வர முடியுங்கிறதே நம்மளால சொல்ல முடியும். அது மட்டும் இல்லைங்க, லதா ரஜினிகாந்த் அவங்க பொண்ணு சௌந்தர்யாவும் ஐஸ்வர்யா இவங்க மூணு பேரும் போனாங்கன்னா லட்சக்கணக்குல ஷாப்பிங் பண்ணாம வரமாட்டாங்களாம். அவங்க அப்பா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார், அவங்க புருஷன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணால் உங்களுக்கு எங்கே வலிது? அவங்க என்ன ரோடுகளில் போய் சாப்பிட்டுட்டு ஆஃபரில் போடுற ட்ரெஸ் எடுத்தா போடுற ஃபேமிலியாக அவங்க போய் எடுக்கிறதெல்லாம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், பின்ன லட்சக்கணக்கில் தான் செலவு. இதெல்லாம ஒரு ரீசனு என்னமோ வாங்கி செலவு பண்ணதுக்காகவே இவர் கஷ்டப்பட்டு இவர் நடுத்தரவில் ரஜினிகாந்தை கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாரு. அதையும் தாண்டி ஒரு போட்டு போட்டா இருப்பாருங்க, 6 மாசத்துல ஐஸ்வர்யாவுக்கு ரஜினிகாந்த் இன்னொரு கல்யாணம் செஞ்சு கொடுத்துருவாரு, தனுஷும் சீக்கிரத்துல வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு ஒரு தீர்மானமான முடிவு. ஆக்சுவலா தனுஷ் என்ன சொன்னாருன்னா, நாங்க கருத்து வேறுபாடுல கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க போறோம் தான் சொன்னாரு. நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண போறேன், நாங்க டிவோர்ஸ் வாங்கி தனித்தனியா இருக்க போறோம் அதை பத்தி எல்லாம் பேசவே இல்லை, எங்களை நாங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க போறோம் தான் சொன்னார். அதுக்குள்ள இவர் அப்ளை பண்ணாத டைவர்ஸ்க்கு இவர் வந்து மறுமணம் வரைக்கும் போயிட்டார். இதெல்லாம் இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாருங்க, அவங்க வந்து ஐஸ்வர்யா வந்து ஒரு இளம் நடிகரோட ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. எனக்கு அவர் சொன்ன மாதிரி கூட சொல்ல எனக்கு வாய் கூசுது, அவர் அவ்வளோ ஓப்பனாக சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருந்தாங்க. இதை வந்து லதா ரஜினிகாந்த் வந்து பேசி சண்டை போட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க, அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகி 14 வருஷம் ஆச்சு, அந்த ஆடியோவோட வியூஸ் வந்து 8 மில்லியனோ என்னமோ சம்திங் இருக்கு. இதுல ஒரு வியூ கூடவா தனுஷ் பார்த்துருக்க மாட்டாரு, தெரியாமையா வந்து கல்யாணம் பண்ணிட்டு 18 வருஷம் கழிச்சு இப்பதான் அவர் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. என்னங்க இது, கேவலமான ஒரு கேரக்டரா இருக்கு. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு சொன்னாரு பாருங்க, நாம யாரும் அவங்கள காயப்படுத்த வேண்டாம், அவங்க நாம யாரும் காயப்படுத்தாம பாத்துக்கணும், நம்ம அதை பத்தி பேசக்கூடாது, நம்ம வெட்டி கூறு போட்டாச்சு, டோட்டலா அவங்களோட கேரக்டரை டோட்டலா வெட்டி 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 கூறு போட்டாச்சு. 1,900 கிரியேட் பண்ணி ஒருத்தங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ பண்ணியாச்சு, இவ்வளவும் பண்ணிட்டு நீங்க என்ன இன்னும் காயப்படுத்துறதுக்கு இருக்கு? இதுல உண்மையை சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு சின்ன விஷயத்த பூதாகரமா கிரியேட் பண்ணி பேசுறதுக்கு பேரு தான் உண்மைனா, இதுல உண்மையே கிடையாது. உங்களோட கற்பனைகள் 99% இருக்கு, உண்மை 1% இருக்கு. அந்த 1% உண்மையை வச்சு நீங்களாம் ஒன்று கிரியேட் பண்ணி உங்களோட மரியாதையை கெடுத்துக்கிறது மட்டும் இல்லாம மற்ற எல்லாரோட கேரக்டரையும் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல அவர் பெருமையா வேற சொல்லிக்கிறாரு, இது எல்லாத்திலையும் நான் பாதி தான் சொன்னேன், இன்னும் சொல்றதுக்கு நிறைய இருக்குன்னு, இதுல என்ன பெருமை அப்படிங்கறதுதான் நம்ம தெரியும். இன்னைக்கு மாறனோட மூவியோட ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் எவ்வளவு மில்லியன்ஸ் போயிருக்கு தெரியுமா? தனுஷாதான் இருக்காரு, நீங்களாதான் இருக்கீங்க. ஒரு பெரிய இடத்த விமர்சனம் பண்ணி அவங்கள கீழே தள்ளிவிட்டோன்னு நீங்க நினைச்சு அதனோட வியூஸை பார்த்து சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்களை விட ஒரு ஈனப்பிறவி எதுவும் யாரும் இல்லைன்னு தான் சொல்லுவோம். பொதுவா சோசியல் மீடியால ஆக்டிவா இல்லாத தனுஷ் தன்னோட ஃபேமிலியை பத்தி மறைக்கணும்னு நினைச்சா மறைச்சிருந்திருக்கலாம். அதாவது இவர் வீடு கட்டிட்டு போக போறது போயஸ் கார்டன் தான், அவங்க அப்பா வீட்டில் அவங்க இருந்தா என்ன, தான் வீட்டுல இருந்தா என்ன, இதை சொல்லிதான் தெரியணுமா அப்படின்ற மாதிரி விட்டுருந்திருக்கலாம். ஆனாலும் ரசிகர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் விதத்துல ஒரு ட்வீட் போட்டதுக்காக அவங்க ஃபேமிலிய எவ்வளவு நாசம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தன்னோட பங்குக்கு எல்லாரும் நாசம் பண்ணி முடிச்சிட்டீங்க. நெகட்டிவான கமெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்திருந்தாலும் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எந்த மாதிரியான வந்திருக்குன்றதையும் நம்ம பார்த்துதான் ஆகணும். ஷகிலா மேம் வந்துட்டு கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன வந்ததுன்னு அவங்க கேட்ட நிறைய கேள்விகள் என் மனசுக்குள்ள ஓன விஷயம் தான். ஆனா இதை பத்தி விமர்சனம்
கொடுக்கறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க அவங்களோட அந்த செலிபிரிட்டியோட ரசிகர்கள் அப்படின்ற பட்சத்துல இவங்களை பத்தின விமர்சனங்கள் கொடுக்கறது கரெக்ட் தான். ஆனா கேவலமான விமர்சனங்களை யாரையும் யார் மேலையும் கொடுக்கறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கறதுதான் உண்மை. இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம்னா நம்ம கொண்டாடுறோம், அவங்களோட படம் வந்தா கொண்டாடுறோம், பாலாபிஷேகம் பண்றோம், அவங்களுக்கு அவ்வளவு வியூ சேர்த்து கொடுக்குறோம், அவங்க போட்டோவை தான் டிபியா வைக்கிறோம், எல்லாமே பண்றோம் அப்படின்னும் போது அவங்களோட வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அது நம்மளுக்கு மதிச்சு நம்மள மதிச்சு ஒரு ட்வீட் போட்டு நமக்கு சொல்றாங்க அப்படின்னா அதை பத்தி விமர்சனம் சொல்றதுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒன்ன ஓராயிரமா கிரியேட் பண்ணி அதுல ஒரு குளிர்காயிற அளவுக்கு விமர்சனம் பண்றதுக்கு தாய் தகப்பனுக்கு கூட ரைட்ஸ் கிடையாது. இந்த மாதிரி ஒரு வேல்யூ இல்லாத நெகட்டிவான விமர்சனங்களுக்கு யாரும் மரியாதை கொடுக்க வேணாம் அப்படிங்கறது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோளை நான் இங்க வைக்கிறேன். ஏன்னா நம்மளோட பார்வையை கொஞ்சம் அகலப்படுத்தி பார்ப்போம். நம்ம காட்டுறதெல்லாம் நம்பிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களுக்கு நாம வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறதாலையும் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதாலையும் நம்ம பேசுறதெல்லாம் கரெக்டு, மக்கள் இதை தான் விரும்புறாங்க போல, அப்ப நம்ம போறது வழி வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க இன்னும் அதுல மசாலா ஏத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்மளோட பார்வையை கொஞ்சம் விரிவுபடுத்தி அதே கமெண்ட்ஸ்ல நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப சில்லித்தனமா இருக்கு கேவலமா இருக்குன்றதையும் நாம மென்ஷன் பண்ணோம்னா தான் அவங்க உண்மையை உண்மையா போடுவாங்க. ரிப்போர்ட்டர் அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து என்ன வேணா பேசலாம் அப்படின்ற காலம் கொஞ்ச நாளா அதிகமா இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அது வந்து உண்மைய சொன்னா போதும், உண்மை என்ன இருக்கோ அது தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ற மென்டாலிட்டி இங்க நிறைய பேருக்கு வந்தாச்சு. பொதுவாகவே சினிஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிராட் மைண்டடா தான் எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒருத்தங்க அதே சினிஃபீல்ட்ல இருக்கவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு நெருக்கமா எல்லாரோடையும் பழகுவாங்க, பார்ட்டிக்கு போவாங்க, ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சோ அதுக்கான காரணங்கள் வந்து சில்லித்தனமா இருக்காது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களோட பார்வையில வந்து பணம், சக்சஸ், மரியாதை, பிரைவசி இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் கிடைச்சிருந்தாலும் இதையும் தாண்டி வேற ஏதோ ஒரு கருத்து வேறுபாடாலதான் இவங்களுக்குள்ள இந்த பிரிவினைக்கு காரணம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அஞ்சான்ல எவ்வளவு கிளாமரா நடிச்சாங்கன்றத பார்த்துட்டு தான் நாக சைதன்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சோ கிளாமரா நடிச்சிட்டு இருந்ததால மட்டும்தான் இவங்க வந்து இவர் வந்து டிவோர்ஸ் பண்றதுக்கு அவங்க அப்ளை பண்ணிருந்தாங்கன்றதையும் நம்மளால தீர்மானமா சொல்ல முடியாது. அதே மாதிரி நாக சைதன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் மட்டும்தான் கருத்து வேறுபாடு இருந்ததே தவிர நாகார்ஜுனா வந்து இப்பவும் அவங்க என்னோட அம்மா மாதிரி அப்படின்ற ஒரு மரியாதையை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா வந்துட்டு தனுஷோட அப்பா அம்மாவை மதிக்கிறதே இல்ல, குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்டா போறதே இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. அவங்களோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் நிறைய வெளியிட்டு இருந்திருக்காங்க. அதுல ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலியா நம்ம பார்த்திருக்கோம். நெகட்டிவா பேசணுங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி பேசுறவங்களுக்கு வாய் அடைக்கிறதுக்கு நமக்கு எல்லா வித ரைட்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஓவர் நெகட்டிவ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காம அளவான உண்மை, எது உண்மையோ அதுக்கு மட்டும் மரியாதை கொடுத்து வரவேற்போம் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.